Next page number 30, second question, circle the smallest number and tick the greatest number. Smallest number circle panna solirukanga, greatest number tick panna solirukanga. Smallest na chinna number, greatest na periya number. Okay, smallest number first paapom. First paarenga ellathilayume 2 irukku first digit la. So second digit paarenga, idhila 7, 1, 5, 1, 2 irukku. So smallest number na 7 periya number, 5 periya number, 2 periya number. So 1 da chinna number. Rendula 2 1 2 1 irukku. Next digit paarenga inge 7 irukku, inge 5 irukku. So 7 a vida 5 chinna number. So idha smallest number irukiradhile. So idha enna seiyana circle pannanu. Greatest number ketirukanga. Greatest number paarenga idhila 7 irukku, 1 irukku, 5 irukku, 2 irukku. So 7 na periya number. So idha enna seiyunga tick pannikonga. Adutha B sum பாருங்க இதுல வந்து பெரிய நம்பர் என்னன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம தெரியும் பார்த்தா தெரிஞ்சிருச்சு 6 2 3 8 9 இருக்கு சோ 9 தான் இருக்குறதுலயே பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் டிஜிட்ட பாருங்க இப்போ இது இதுதான் பெரிய நம்பர் சோ இத என்ன செய்யணும் கிரேட்டஸ்ட் நம்பரை டிக் பண்ணனும் ஸ்மாலஸ்ட் நம்பர் பாருங்க இதுல பாருங்க 6 2 3 8 இதுல வந்து இது எல்லாத்துலயும் என்ன சின்ன நம்பர் 2 தான் 6 3 8 வந்து இதை விட பெரிய நம்பர் ஸோ இதை என்ன செய்யுங்க சர்க்கிள் பண்ணிக்கோங்க ஸ்மாலஸ்ட் நம்பருங்கிறனால சி சம பாருங்க இதில் வந்து 9 9 3 1 2 இருக்குது ஸோ இதில் பெரிய நம்பர் என்ன 9 தான் பெரிய நம்பர் ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் சேமாக இருக்கனால செகண்ட் டிஜிட்டை பாருங்கள் இங்கே 3 இருக்குது இங்கே 6 இருக்குது 6 தான் பெரிய நம்பர் ஸோ என்ன செய்யணும் இதை கிரேட்டஸ்ட் நம்பர் ஸோ டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் பாருங்கள் 9 3 1 2 இருக்குது ஸோ இதில் ஒன்று தான் சின்ன நம்பர் ஸோ இது என்ன செய்யணும் ஸ்மாலஸ்ட் நம்பர்னால சர்க்கிள் பண்ணிக்கோங்க டியை பாருங்கள் இதில் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இதில் 5 1 4 2 3 இருக்குது 5 தான் பெரிய நம்பர் ஸோ இது கிரேட்டஸ்ட் நம்பர்னால இது டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் பாருங்கள் 1 4 2 3 இதில் ஒன்று தான் சின்ன நம்பர் ஸோ இது என்ன செய்யணும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க அடுத்து ஈயை பாருங்கள் 6 7 5 4 9 ஸோ இதில் என்ன 9 தான் பெரிய நம்பர் ஸோ டிக் பண்ணிக்கோங்க சின்ன நம்பர் பாருங்கள் இதில் நாலுலையும் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் என்ன 4 தான் ஸோ இது என்ன செய்யணும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் எஃப் சம பாருங்கள் 2 4 5 7 6 இருக்குது இதில் எல்லாத்துலையும் என்னது இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹையஸ்ட் நம்பர் என்ன 5 7 தான் ஸோ 7 என்ன செய்யுங்க டிக் பண்ணிக்கோங்க இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர் அடுத்து பாருங்கள் சின்ன நம்பர் பாருங்கள் 2 தான் சின்ன நம்பர் ஸோ சர்க்கிள் பண்ணிக்கோங்க அடுத்து ஜியை பாருங்கள் ஜியில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் 9 இருக்குது 9 3 8 7 4 அப்போ 9 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர் ஸோ டிக் பண்ணிக்கோங்க சின்ன நம்பர் என்ன 3 தான் ஸோ இது என்ன செய்யணும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க பெரிய நம்பர் என்ன செய்யணும் டிக் பண்ணணும் சின்ன நம்பரை சர்க்கிள் பண்ணுங்கள் டிஜிட்ஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஜிட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் டிஜிட்டை பாருங்கள் செகண்ட் டிஜிட் சேமாக இருந்தால் தேர்ட் டிஜிட்டை பாருங்கள் கம்பேர் பண்ணி எது ஸ்மாலஸ்ட் நம்பர் எது இது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்லி பாருங்கள் கிரேட்டஸ்ட் நம்பரை டிக் பண்ணுங்கள் ஸ்மாலஸ்ட் நம்பரை சர்க்கிள் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேம் 1 பேஜ் நம்பர் 30 இனிய ஸ்கூல் 1,232 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பை சைக்கிள் 2,430 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பை ஸ்கூல் பஸ் அண்ட் 1,235 வாக் ஆன் ஃபுட் டு த ஸ்கூல் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தர் இன் த ஸ்கூல் இதில் வந்து ஒரு ஸ்கூலில் 1,232 பேர் என்ன செய்கிறாங்க சைக்கிளில் வர்றாங்க 2,430 பேர் என்ன செய்கிறாங்க ஸ்கூல் பஸ்ஸில் வர்றாங்க 1,235 பேர் என்ன செய்கிறாங்க நடந்து வர்றாங்க மொத்தம் அந்த ஸ்கூலில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க இது வந்து ஒரு வகக்கணக்கு வேர்ட் ப்ராப்ளம் இதில் என்னென்னா எந்த இடத்துல ஆட் பண்ணணும் எந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போடணும் இங்கே பாருங்கள் இனிய ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பை சைக்கிள் சைக்கிளில் எத்தனை பேர் வராங்க 1,232 பேர் வர்றாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பை ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸில் எத்தனை பேர் வராங்க 2,430 பேர் வர்றாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் டு ஸ்கூல் ஆன் ஃபுட் நடந்து வர்றவங்க எத்தனை பேர் வராங்க 1,235 பேர் வர்றாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஸ்கூலில் பாய்ஸ் வந்து 20 பேர் இருக்கீங்க கேர்ள்ஸ் வந்து 10 பேர் இருக்கீங்க மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க 30 பேர் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்வீங்களே அந்த இடத்துல என்ன செஞ்சீங்க ஆட் பண்ணுறீங்க அதே மாதிரி இங்கே என்ன
அதே மாதிரி இங்கே மொத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடந்து வர்றவங்க இவ்வளோ பேர், சைக்கிளில் வரவங்க இத்தனை பேர், பஸ்ஸில் வரவங்க இவ்வளோ பேர், மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட் பண்ணேன், டூவோட டூ ஆட் பண்ணால் சிக்ஸு, டூவோட ஃபைவ் ஆட் பண்ணால் ஃபைவ்க்கு அப்புறம் சிக்ஸு செவன், ஸோ செவன் போட்டிருக்காங்க. அடுத்து த்ரீயோட த்ரீ ஆட் பண்ணால் சிக்ஸு, சிக்ஸோட செவன் த்ரீ ஆட் பண்ணால் நைனு. அடுத்து பாருங்கள் டூவோட ஃபோர் ஆட் பண்ணால் சிக்ஸு, சிக்ஸோட டூ ஆட் பண்ணால் எயிட்டு. அடுத்து டூவோட ஒன் டூக்கு அப்புறம் த்ரீ, த்ரீக்கு அப்புறம் ஃபோர். ஸோ இதான் ஆன்சர். ஸோ அந்த கிளாஸில் வந்து 4897 பேர் இருந்திருப்பாங்க.